ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து எங்கே இருக்குன்னா, அண்ணா நகர் ஈஸ்ட் கிட்டே இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குது. எதுக்கு வந்திருக்கோம் இங்கே? எதுக்கு வரும்? ஃபுட் ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த அரேபியன் டிஷ்ஷஸ்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சில டிஷ்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து வந்துட்டுருக்கு, வந்ததும் ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எங்களுக்கு இருக்குனே தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். இந்த டர்க்கிஷ் பக்லாவா அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெசர்ட் மாதிரி போயிட்டுருக்கு. சீசி குனாஃபான்னு இன்னொன்று இருக்குது, அது வந்து 340, அது இவன் வாங்குவான். 130 தான் இது பக்லாவா, அது நான் வாங்குறேன். அசிங்கமாக பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதிகம் ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ போகலாம் வீடியோக்குள்ளே. ஆரம்பிச்சிருக்கும் ஸோ கைஸ், அடுத்து நம்ம எது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி கற்றுக்கோம். இது பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் தேஜா தான். இது வந்து அவரே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எது ஃபேமஸ் அப்படின்னு பாருங்கள். இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மாதிரி ஃபிஷ் மாதிரி இருக்குது, அப்படி செம்ம சாஃப்ட்டு. போனே கிடையாது, ஃபுல்லாகவே போன்லெஸ். இது அப்படியே ஒரு பைட் போயிடலாம். ஸோ இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, ஒரு மாதிரி நார்மலான ஒரு மசாலாவில் தான் இருக்குது இது ஃப்ளேவரு. பட் அது கூட வந்தது பார்த்தீங்கன்னா ஹொமஸ் தான். அது வந்து அல்டிமேட்டாக இருக்குது, ஃபுல்லாக அந்த ஆயிலியாக பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்து இதுக்கு போகலாம். இது வந்து ஓகே, ஒரு 70 கொடுக்கலாம். 100 போட்டுருவேன். ஸோ அடுத்து வந்து பிரியாணி. பிரியாணி பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருக்குது, ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அது மேலே சும்மா பார்பிக்யூ பார்பிக்யூ வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்பிக்யூ மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே இது பண்ணியிருக்காங்க, பாருங்க எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்குது. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்பிக்யூ அல்டிமேட்டாக இருக்குது. ரைஸ் பார்த்தலாம் எப்படி இருக்குது, ஏன்னா ரைஸ் பார்க்குறது எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப நார்மல் ரைஸ் மட்டும் இருக்குது. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நல்லா நான் உதிரியாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் தான் ரைஸு. பீஸ் நல்லா இருக்குன்னு நீ வேணா சொல்கிறேன் அப்படின்னு தெரியல. பீஸ் நல்லாயிருக்கு. இந்த பீஸோட இந்த பிரியாணி சாப்பிட்டு போகும். ஏன்னா இந்த மாதிரி பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப மசாலா அவ்வளோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இந்த 4 பேர் வச்சு இந்த பிரியாணிக்குள்ள தொட்டு சாப்பிடுவீங்க மாற்றி. அப்போ இது நல்லா தான் இருக்கு. அது மட்டும் தனியாக தர மாட்டாங்களா? தனியாக தர மாட்டாங்க. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக சவுத் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மந்தி ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்படி ஓப்பனாக சொல்ல முடியுது, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ரைத்தா அண்ட் இந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தொட்டு சாப்பிட்டீங்கனாலுமே நல்லா தான் இருக்கும். மேபி ரைத்தா தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் வெறும் ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோவா இது ஹாஃபே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரைஸ் இருக்குது.
சொன்னால் ஹாஃப் வாங்கிட்டு வேறு ஏதாவது சொல்லுங்கடான்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு ஹாஃப் வாங்கினாலே மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ ஓகே, நாங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை வரோம். ஸோ கைஸ், இப்போ வந்து குனாஃபா வந்துருச்சு. இது வந்து சீசி குனாஃபாவாம். பாருங்கள் இது எப்படி இருக்குது லேயர்னு, கீழே ஒரு மாதிரி கிறிஸ்பியாக என்னமோ இருக்குது. இதுனா சேமியாவா எதுக்கு தெரியாமல்? சரி வேண்டாம், இது வேணாம். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரி, நிறைய பேசுறதுனால ஐஸ்கிரீம் உருகுது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மேலே வந்து ஐஸ்கிரீம் இருக்குது. இப்படி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இதை உள்ள பாரு, சீஸியா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லடா. அதான் நீ சொல்ல, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு, அண்ட் உள்ள சீஸ் இருக்கு, செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால ஸ்வீட்டா இருக்கா? செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது, மேலே அந்த ஐஸ்கிரீம் ஜில்னஸ்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி இது செம்மியாக தான் நினைக்கிறேன். எதுக்கு தெரியல, அது விட்டுலாம். ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு மார்க் 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 எவ்வளோ தெரியுங்க? 9 9. ஏன்டா நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓ, உனக்கு அவனுக்கு சுகர் இருக்குது, நல்லா தான். அந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால சூப்பர் டேஸ்டா, சம டேஸ்டா இருக்கு. 10 10 10. பக்லாவா ஆர்டர் பண்ணிதா, அது வந்துருச்சு. டேஸ்ட் பார்த்தல எப்படி இருக்குன்னு. பப்ஸ் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஃபில்லிங் எல்லாம் பண்ணிருக்காங்க பாரு. அப்படியே அந்த ஜீரா இருக்குல்ல, ஆமாம், அந்த டேஸ்ட் தான் தெரியுது அப்படியே ஃபுல்லாக. இது வந்து எடுக்கவே முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. எப்படின்னா ஃபுல்லாக வெறும் ஜீரா அந்த டேஸ்ட் மட்டும்தான் தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்னென்னமோ போட்டிருக்காங்க, என்னால் இதை கண்டுபிடிக்கவே முடியல. நல்ல வேலை நாங்கள் ஒன்று வாங்கினோம், ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடியும். ஏன்னா ஒரு மாதிரி தகட்டுற ஃபீல் வந்துடும். இது ஒரு வாய் எடுத்து வச்சோடனே ஒரு மாதிரி ஓவர் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்வீட்ஸ்லாம் போடுவாங்கள்ல ஒரு மாதிரி. இதை பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. இதுக்குள்ள என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த அளவு டேஸ்ட்டும் தெரியல. அந்த ஜீரா அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஜீரா டேஸ்ட் தான் தெரியுது ரொம்ப. அது வேறு இல்லாமல் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து டர்க்கிஷ் ஃபுட் வேறு எங்கேயாவது கிடச்சதுனா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் ஒழுங்காக வீட்டுக்கு போகலாதாங்க சொன்னேன். இவன் தான் இதை ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி. அது எப்படி இருந்தது? சீசி குனாஃபா. இப்போ இது என்ன பண்ணுறது? இதுக்கு நீ பே பண்ணுற. ஸோ கைஸ், எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 1742 சம்திங் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த பிரியாணி ஒரு மாதிரி ஆவரேஜ். ஸோ எனக்கு அந்த பிரியாணியெல்லாம் அந்த பார்பிக்யூ நல்லா, அந்த பிரியாணியில் வந்த பார்பிக்யூ. ஆனால் ரைஸ் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்லா வந்து ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ மற்றபடி எல்லாத்தோட ரிவ்யூ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். ப்ரைஸ் எல்லாமே நான் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி போட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஸோ டாடா, பை.